கௌசல்ய அம்மா புலம் பிறதெல்லாம் கேட்ட உடனே லட்சுமணனுக்கு ஒரு வேகம் வந்துதான். என்னடா இது அம்மா அப்படி புலம்புறாளே. அந்த வேகத்துல ரெலவெண்டான வார்த்தைகளை பேசினார். தற்கால சதுரு சம்பதா ராஜீவ நேத்ர ரகுகுல புத்ரா ராமதாசே மயி திஷ்டதி த்வமேவ ராஜ ராஜேந்த்ரோ பவ ராமச்சந்திரா ராஜ ராஜேந்த்ரோ பவ ராமச்சந்திரா ஸ்வயமேவ பரமம் தெய்வதமஹசி சம்ப்ரதி தெய்வ பலம் பிரசம்சசி ஸ்வீயம் வைபவம் நஹி ஜானாசி ஸ்வாமின் அனுத்யாம் தாதும் அருஹசி ராஜ ராஜேந்த்ரோ பவ ராமச்சந்திரா ராஜ ராஜேந்த்ரோ பவ ராமச்சந்திரா. ஹே ரகுவீரா, ராஜாதிராஜனாக பட்டாபிஷேகம் செய்து கொள்வீர். ஜாம் 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 ராஜ்ய பரிபாலனம் செய்யணும். உங்களாலதான் இந்த லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படணும். தாசே மயி திஷ்ட, நான் ஒருத்தன் இருக்கேனே, நான் ஒருத்தன் இருக்கும் பொழுது மதவுரி கட்டிண்டு ஜட்டாபாரம் போட்டு ராமர் காட்டுக்கு போக விட்டுடுவேனா? ராமதாசனான நான் சும்மா அப்படி ஒரு அர்த்தம் பண்ணி பாக்குறேன். ராமா தாசே மயி அப்படின்னு சம்போதனமா தான் எழுதிருக்கு பதம். ராமதாசே மயி அடியேன் தாசன் இங்க காத்துருக்கும் பொழுது நீங்கள் ஜாம் ஜாம்னு சிம்மாசனத்துல எழுந்துடணும். என்னத்துக்கு இருக்கு இந்த புஜதண்டம்? என்னத்துக்கு இருக்கு இடுப்புல கட்டின வாள்? தோல்ல இருக்கக்கூடிய அம்புரா துணி, இதெல்லாம் என்னத்துக்கு இருக்கு? ந சோபார்த்தௌ இமோ பாஹு ந தனுஹு பூஷணாயமே நாசிரா பந்தனார்த்தாய ந சதாஹ ஸ்தம்பஹேதவஹ ஜயா. என்னப்பா இப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் கிளம்பாதப்பா, விதி பிரகாரம் எல்லாம் நடக்கும். தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு அலாதி, அந்த தெய்வ சங்கல்பம் எப்படியோ அப்படிதான் எல்லாமே நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சுகம் துக்கம் எல்லாமே யாருமே தெய்வத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது என்று ராமர் பதில் சொல்லி பார்க்கிறார். லக்ஷ்மணர் சொன்னார், வீராக சம்பாதிதாத்மான தெய்வம் பரியுபாசதே. யாரோ ஒரு அல்பன் ஹோப்லெஸ் ஆனவன் ஹெல்ப்லெஸ் ஆனவன் இப்படிலாம் பேசினன்னா அது வேற விஷயம். நீங்க பேசுற பேச்சாண்டாது. எவனுக்கு முயற்சியே எடுக்கிறதுக்கு சோம்பேறி சோம்பப்படுவானோ அவன்தான் விதி விதி விதினு பேசுவான், காலத்தை தள்ளுவான். எவன் ஒருத்தன் முயற்சி எடுக்கிறதுக்கு உத்யுக்தனா இருக்க மாட்டானோ. ஸ்வயமேவ பரமம் தெய்வதம. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னா நீங்கள் தெய்வதம் தெய்வதானாம் சே அப்படிங்கிற வார்த்தைய சொன்னவோ பெத்த பையன், பெத்த பிள்ளை. அதனால சொல்றது என்னென்ன, ஸ்வயமேவ பரமம் தெய்வதமசி, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் நீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தெய்வ பலத்தை பத்தி பேசுறீங்களா? அப்புறம் என்னென்ன, ஸ்வீயம் வைபவம் நஹி ஜானா அப்படி பாடணும். வெறும் சாதாரணமா படிப்பிடுவது, ஸ்வீயம் வைபவம் நஹி ஜானாசி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? லிட்டரலா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? உங்க வைபவம் உங்களுக்கே புரியல, உங்க வைபவம் உங்களுக்கே புரியல. லக்ஷ்மணர் அப்படி சொல்லிருக்க மாட்டார். பின்ன என்னென்ன, அது ராகத்துல காட்டணும் அர்த்தத்தை. எப்படின்ன என்ன அர்த்தம், உங்க வைபவம் உங்களுக்கே புரியலையாண்ணா? அது எப்படி புரியாத பேடு நடத்தும்? உங்க வைபவம் உங்களுக்கே புரியலையாண்ணா? ஸ்வீயம் வைபவன் நஹி ஜானாசி ஸ்வாமின் அனுக்யான்
ஒரு ஆக்ஞை பிரபிச்ச போறோம். ஆக்ஞை பிரபிக்கிறது வாய கூட திறக்கணுங்கிறது இல்ல. அப்படி அடியனை பார்த்த போறோம். நாங்க எல்லாம் எதுக்கு காத்துட்டு இருக்கோம்? அடுத்த க்ஷணம் அந்த கைங்கரியம் ஜாம் ஜாம் ஜாம்னு நடக்கும். ஒரு ஒரு ரசோக்தி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார். அவர்கிட்ட யாரோ வந்து கேட்டாலாம், உங்க சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் உங்க பெருமாள் மலையெல்லாம் தூக்குவாரா அப்படின்னு கேட்டாலாம். அவர் என்னது பா தூக்கணும், அவருடைய பார்த்த 10 பேர் தூக்குவோம் அப்படின்னாலும். அது மாதிரி நாங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கோம்? நீங்க இப்படி பாரு, ஒரு பார்வை பார்த்தா போறோம். பார்த்தான்னா அடுத்தது மலையை தூக்கி நிற்போம். சுவாமி மம லட்சுமணருக்கு அந்த கோபத்தில் அவர் பாட்டு கண்ணாபின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். பிரேமையினுடைய உத்ரேகம் தான். அப்பாவே கைது பண்ணி உள்ள வச்சு விடலாம், கை கை மாவன் நசுக்கி போட்டு விடலாம், அப்படிலாம் பேசிடுவான். மல்லாம் பேசாதப்பா. ஏன் அப்படி அப்பா அம்மாவை பத்தி, பெத்த அப்பா அம்மாவை பத்தி இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்பா அம்மா உலகத்துல எல்லாமே நீங்க தான். பிராதா பர்த்தா சே பந்துஸ் சே சகா சமம ராகவா, நீங்களே என்னுடைய அம்மா, நீங்களே என்னுடைய அப்பா, நீங்களே என்னுடைய அண்ணா, நீங்களே என்னுடைய சகா, நீங்களே என்னுடைய சுவாமி, நீங்களே என்னுடைய குரு, சர்வமும் நீங்கள் தான் என்று இருக்கும் பொழுது என்ன சேர்ந்த வில்லு வில்லு எல்லாம் அம்புரா துணி பானங்கள் அஸ்திரம் சஸ்திரம் சர்வமும் ராமார்ப்பணம் பூஷடாய நமே பரமம் தனு ஸ்தம்பாய நமே நிஷித்தோவாய நமே கிருபாட பிரேமிக்க வீரோஹம் லக்ஷ்மண இவ்வாறெல்லாம் லக்ஷ்மணர் முத்து வார்த்தைகளை உதிர்க்க ராமச்சந்திர பிரபு அதை கேட்டுட்டு அருமையா உபதேசம் பண்றார். வாழ்க்கை நீ சொல்றது நன்னாதான் பார்க்கு, நன்னா இருக்குங்கிறது எதுக்காக என்ன? ஓம் பக்திய காட்டு, உன் பக்தியை காட்டுறது, உன் பிரேம என்னிடத்துல நீ காட்டக்கூடிய பிரேம எனக்கு புரியறது. இருந்தாலும் கூட வாழ்க்கையில ஒரு காலம் நாம் தர்மத்தை விடக்கூடாது என்று ஆரம்பிச்சு தர்மத்தினுடைய அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துறார். ஆக லக்ஷ்மணனையும் சமாதானப்படுத்திவிட்டார், கௌசல்யமாவுக்கும் 4 நல்ல வார்த்தை சொல்லிவிட்டார் என்ற ஒரு நிலை. இது கூட வரதாம் வருவேன்னு ஹடம் பிடிக்கிற கௌசல்யா அம்மா அந்த அம்மாவை பார்த்து பெரிய தர்மத்தை சொல்லி கட்டுப்படுத்தி விட்டார். என்ன தர்மம் அப்படின்னு, எக்காரணத்தை கொண்டு பர்த்தாவை விட்டுட்டு என் பின்னாடி வரக்கூடாதுமா நீ? என் ராமனையே பிள்ளையா பெற்றிருந்தாலும், இப்பேற்பட்ட உத்தம புத்திரன் இருந்தாலும் எனக்கு புள்ளதான் முக்கியம், பர்த்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரக்கூடாது. பர்த்தாவோட தான் நீ இருக்கணும், அப்பாவோட இருக்கணும், அப்பாவை பார்த்துக்கோமா, புத்திர சோகத்துல வாடுவா இருப்பா, நீ தானே சொன்ன இப்போ புள்ள இல்லாம எப்படி இருப்பாரோ அப்பா அப்படின்னு கவலைப்பட்ட இல்லையா? அதனால அப்பாவோட இருந்துண்டு அப்பாவை பார்த்துக்கோமா என்று சொல்லிவிட்டா கௌசல்யமாவால என்ன பதில் சொல்ல முடியும்? வேந்த வேந்த முழிக்கிறா, ராமா என் கண்ணுக்கு முன்னாடி மரவுரி கட்டிண்டு என் புள்ள காட்டுக்கு போறான், அவனை காட்டுக்கு போகாதன்னு தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை, பின்னாடி வரலான்னாலோ
பின்னாடி போகவும் துப்பு இல்லை. அப்ப என்னென்ன வெறும்னு பார்த்துட்டு நிக்கணும். கல்லா மண்ணா இது, வெறும்னு பார்த்துட்டு நிக்கணுங்கிறது என் கதை. இப்போ இப்படி ஆயிடுதான் என் கதை. ஆக பெத்தேனே தவிர உன்னை கை விட்டுட்டேன், எதுக்கும் வக்கு இல்லாதவளா போயிட்டேன். நான் கை விட்டேன்னு என்னப்பா, யார் பிரதிஜை பண்ணாரோ அவரும் கை விட்டுட்டார், உங்க அப்பா கை விட்டார், உங்க அம்மா நான் கை விட்டேன், இத்தனை பேரும் கை விட்டுட்டார். இவ்வளவு சொத்து இருந்தும் சக்கரவர்த்தி திருமகன், இவ்வளவு சொத்து இருந்தும் இவ்வளவு சொத்தும் கை விட்டு கொடுத்தோம், ராஜ்யமோ சொத்தோ எல்லாம் கை விட்டு கொடுத்து உடனே. இவ்வளவு கைவிட்ட பொழுதிலும் கூட ஆனால் உன்னை ஒன்னு கை விடாது. எது கை விடாதுன்ன, நீ எந்த தர்மத்தை கைவிடாம இன்றைய தினம் வரைக்கும் காப்பாத்திட்டு வருகிறாயோ அந்த தர்மம் உன்னை கைவிடாது, அந்த தர்மமே உன்னை சம்ரட்சிக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மம் உன்னை சம்ரட்சிக்கும். தர்ம தேவதா பரிரக்ஷிதா மங்களம் பவது தே ராகவா மங்களம் பவது தே. எவ்வளவு புயல் காத்து அடிச்சாலும் அது அத்தனையிலையும் அசையாத நிற்கக்கூடிய மலை, அது மாதிரி இருக்கிறவரா ராமர். அதனால இங்க அருமையா வந்து விழுந்த பதம் அது. மேரு சமான தீரா ஸ்ரீதரா, மேரு பர்வதம் போன்ற தீரம், தீரம் ஸ்திரம், தைரியம்ங்கிறது ஸ்தைரியம், அப்படி ஸ்திரஸ்வதரமே ஹிமவானி வாசலா வால்மீகியோட வாக்கியம். ஹே மங்கள விக்கிரஹா, சுகுமாரா க்ஷேமமா இருப்பா. பித்ரு சுஸ்ரூஷயா வீரா, மாத்ரு சுஸ்ரூஷயா ததா சத்யேன ச மஹாபாஹோ சிரஞ்சீவ அபிரக்ஷிதா. உன்னுடைய பித்ரு சுசுரூஷ மாத்ரு சுசுரூஷ சத்தியம் இது எல்லாம் உன்னை காப்பாற்றும், நீடூடி வாழ்வாயாக என்று கௌசல்யம்மா மங்களாசாசனம் பண்ணி பிரியா விடை கொடுக்கிறார் ஸ்ரீ ராகவனுக்கு. ராமச்சந்திர பிரபு கௌசல்யா கிரகத்திலேருந்து வெளியில வர ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. கௌசல்யம்மாவை எப்படி சமாதானப்படுத்துவேனோ, எப்படி சமாதானப்படுத்துவேனோ என்று மனசுல கவலைப்பட்டு இருந்தவர் அப்பாடா அந்த பாரம் இறங்கித்து அம்மாவனிடத்திலேருந்து எப்படியோ விடை கொண்டாச்சு. இப்போ அடுத்த பாரம் அவர் மேல ஏறது. சீதை எப்படி தாங்குவாளோ இந்த விஷயத்தை, சீதையை எப்படி சமாதானப்படுத்த போறேனோன்னு
மனசுல அத நினைச்சுண்டே நேர தன்னுடைய பவனத்துக்கு வரார். ராமர் வரதை பார்த்த உடனேயே சீதாதேவி பட்டுன்னு எழுந்துண்டாளா. ஷாக். ஏன் அப்படின்னா, இவ்வளவு சமயத்திலையும் கூட அவளுடைய முகத்துல, ராமருடைய முகத்துல கொஞ்சம் கூட பிரசன்னத்தை குறைஞ்சது இல்லை, கொஞ்சம் கூட அந்த குறைவு தெரிஞ்சது இல்லை. ஆனா தேவிய பார்த்த உடனேயே லேசா அந்த முகத்துல ஒரு வாட்டம் தெரியறது, யாரும் கண்டுபிடிக்காதது தேவி கண்டுபிடிச்சுட்டார். வாட்டம் ராஜ்யத்தை எழுந்துட்டமேங்கிற வாட்டம் இல்ல, வாட்டத்துக்கு பல காரணம் இருக்கு. தத்தோ விவருணதாங்கதா, உடனே அதனாலதான் பட்டுன்னு ஏழு நின்று ராமரை பார்த்து கிமிதானியம் இதம் பிரபோ, பட்டாபிஷேகமும் அதுவுமா ஏன் இப்படி நிக்கிறேள் பிரபோ என்று கேட்க, அவருடைய கவலை அதோட கூட ஜாக்கிரதையா சொல்றார். ஏன்னா இந்த விஷயத்தை சீதையினிடத்துல சொன்னால் சீதை எப்படி ரிசீவ் பண்ணுவாளோங்கிற தாபம் மனசுல, ஜாக்கிரதையா விஷயத்தை சொல்லிட்டார். காட்டுக்கு போயிட்டு வரேம்மா, 14 வருஷம் நீ இங்கேயே இருந்து கொண்டு மாமியார் மாமனார் அவளுக்கெல்லாம் பணிவிடை செய், கிரக கிருத்தியங்கள்லாம் செய்து கொண்டு இரு, 14 வருஷத்துல நான் திரும்பி வந்துடுவேன் என்று ராமர் சொல்லும் பொழுதே சீதாதேவி ராமரிடத்துல நானும் வரத்தான் செய்வேன் என்று சரணாகதி செய்கிறார். என்ன அழைச்சிட்டு போய் போகத்தான் போகணும், அதற்கான உரிமை உடையவள் நான். கௌசல்யமாட்ட நீங்க என்ன சொன்னேளோ அதுவேதான் இங்கேயும். கௌசல்யமாட்ட என்ன சொன்னா, என்ன சொன்னார் ராமர், ராமரையே பிள்ளையா பெற்றிருந்தாலும் அப்படிப்பட்ட உத்தம புத்திரன் கிடைச்சாலும் பர்த்தாவை கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே காரணத்தினாலேயே உங்களோட கூட நான் வருவேன், என்ன விடக்கூடாது, என்ன விடக்கூடாதுங்கிறது உங்களோட தர்மம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஆனா அப்படி பேசல, அது துணிக்கிறது சீதாதேவி சொல்றதுல. அவளுக்கு இருக்கக்கூடிய உரிமைய ஆச்சரியமா இங்க சொல்லி சரணாகதி செய்யறா.
அழைக்கும் பொழுதே பிராணவல்லபான்னு அழைக்கிற உயிராளனே உயிராளா மனவாளான்னு கூப்பிடுவா. அதை விட உயிராள பிராணவல்லபா இந்த அழைப்புலேயே தன்னுடைய உரிமையை ஸ்தாபிக்கிறார். தனியா அதை சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட கூட நான் வரத்துக்கு உரிமைப்பட்டவள் என்கிறத இந்த அழைப்பு மாத்திரம் போதுமானது. ராமா தவாஸ்மி அப்படிங்கும் பொழுது ராமானாலே அதுல தவாஸ்மி அடக்கம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் ஒரு பெரியவா போதேந்திராள். அது எப்படின்னு அதுக்கு உதாரணம் தரணும்னா, அம்மா நான் உங்க பிள்ளைன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா என்னும் பொழுதே அதுல நான் உள்ளேங்கிறது அடக்கம். அது மாதிரி நாமத்திலேயே சரணாகதி அடக்கம். ராமா தவாஸ்மி, அதனாலதான் தவாஸ்மி தீச்சே யாச்சத்தேன்னு சகாரம். இந்த சகாரம் ஏன் வந்து விழுந்தது அப்படின்னு, தவாஸ்மின்னு யாச்சிக்கவும் வேணுமா? இந்த பெரியவாளுடைய வியாக்கியானம். நாம ராம ராமருடைய ராமத்துவமே சரண்யத்துவம் தான். எப்படி அம்மா மாதத்துவம் என்ன அப்படின்னு வாத்சல்யம் தான். அதனால நாம உங்களேன்னு தனியாவே சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லிட்டாலும் அலங்காரம் சொல்லக்கூடாதுங்கிறதும் இல்லை. அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி பிராணவல்லபா அப்படின்னாலே என்ன அழைச்சிட்டு போகணும்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. பிராணவல்லபனுக்கு வேலை என்னென்ன? தன்னுடைய பிரேயசியை அழைச்சிட்டு போறது தான். என்ன, எனக்கு வேற ஆசிரியம் கிடையாது. உங்க பக்தாள் அப்படிங்கிறவா கோடிக்கணக்கு உலகத்துல எல்லாருமே உங்க பக்தாள் தான். எல்லாருமே உங்க பக்தாள் தான். யாருக்கு ராமர் வேண்டாம்? அவரோ கோட்டி சூரிய பிரகாசம். யாருக்குப்பா சூரியன் வேண்டாம்? யாருக்கு சூரியன் வேண்டாம்? ராமரை எல்லாரும் ஆசிரியிக்கிறார். ராமரிடத்துல எல்லாரும் பக்தி பண்ற. உலகம் முழுக்க அவரோட பக்தாள் தான். அப்படின்னு இருந்தாலும் எல்லாரும் ராமரிடத்துல பக்தி பண்ணாலும், ராகவா உங்க ஜனம்னு ஒண்ணு இருக்கு, உங்க சொஜனம். அது என்ன உங்க சொஜனம் அப்படின்னு தனியா பிரத்யேகமா சொல்றது என்ன அப்படின்னு, உங்க சொஜனமா இருக்கக்கூடிய எங்களுக்கு உங்களை விட்ட வேற எதுவும் தெரியாது. உங்களை விட்ட வேற எதுவும் தெரியாதுங்கிறது எக்ஸாஜரேஷன் இல்லை, மிகைப்படுத்தல் இல்லை, வெறும் ஸ்துதி இல்லை. ஸ்துதிக்காக சில பேர் பண்ணுவா அது மாதிரி. என்ன பண்ணுவாங்க, அங்கங்க அவளை பார்த்து உங்களை விட்ட வேற யாரும் தெரியாது, உங்களை விட்ட வேற யாரும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட். அவளைதான் தப்பு சொல்லல, நாங்க அது இல்லை, நாங்க அது இல்லை. எங்களுக்கு நிஜமாவே உங்களை விட்ட வேற எதையும் தெரியாது. நாண்யம் ஸ்ரயாமி ந சிந்தயாமி நாண்யம் ஸ்ரயாமி ந சிந்தயாமி நைவ பஜாமி ந கணயாமி நைவ பஜாமி ந கணயாமி சத்யம் வதாமி.
சத்யம் வதாமி, இது சத்தியம், இது சத்தியமான வார்த்தை. அப்படிப்பட்ட உங்களை ஆசிரியச்ச என்ன, நீங்கள் விடணம் அப்படின்னு நினைக்க கூடாது. மா தியஜ மாமிக, ஒரு காலம் இப்படிப்பட்ட ஜனங்களை விடணம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அது உங்களுக்கு இயல் ஆகாது. அவளுக்கே உரிய உரிமையில பேசுறா. என்ன ராமர் அவருக்கு அவளுக்கு உரியவர், தன்னோட உரிமை என்னங்கிறத பாராட்டின் ஜானகி பகுமேனேத சுந்தரகாண்டத்துல வருது இல்லையா. என்ன யாரோட தர்ம பத்னி, விளையாட்டா? யார் அந்த ஒரு பகுமானம், அந்த ஒரு பகுமானம் யாரால தாலி கட்டப்பட்டவர், யாரோட தர்மபத்னி, யாரோட பரிகிரகம், யாரால பாணிகிரகணம் செய்யப்பட்டவள் அப்படிங்கிற அந்த ஒரு பகுமானம், அப்பேற்பட்டவர் இல்லையா? மேலும் அப்பேற்பட்டவரா இருப்பார் அவர், இன்னும் பல பேரோட பழகுவார். அதனால அதுல நாம ஒத்தர் அப்படிங்கிறது கூட கிடையாது. அந்த ஸ்தானம் அவளுக்கு தான் இருக்கிறவர் இல்லையா. ஏகபத்னி விரதம், அந்த ஸ்தானம் அவளுக்கு தான் இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட ஸ்தானம், ரொம்ப துர்லபமான ஸ்தானம். அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருந்துட்டு பெருமையா பேசறா அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஆனால் அது மாதிரியா மட்டும் இல்லை இது என்கிறத காட்டுறதுக்காக அடுத்த ஸ்டான்ஸா. ஜானீஹி நீஜ பரிக்ரஹம் ஈமம் ஜனம், ஜானீஹி நீஜ பரிக்ரஹம் ஈமம் ஜனம் தவ கருணா தவ கருணாமிருத ரஸ பாஜ.
महिमहि संततम् मम जीवनम् त्वमेव हि संततम् मम தனக்காக மட்டும் பண்ணல, நிஜ பரிகிரகம் இமம் ஜனம்னு விட்டா. உங்களுடைய பரிகிரகமா இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், உங்களுடைய பரிகிரகமாக உங்களுக்கு ஆட்பட்டவர்களாக யார் யாரெல்லாம் இருக்காளோ அவர்களே, உங்களுடைய கிருபா பாத்திரமாக யார் யாரெல்லாம் இருக்காளோ அவர்களை நீங்கள் கைவிடக்கூடாது. அல்லது நிஜ பரிகிரகம் உங்களை சரணாகதி பண்ண இந்த ஜனத்தை, இந்த ஜனம் உங்களுடைய கிருபா பாத்திரம்னு அறிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ரொம்ப அருமை. ஏதோ தான் மட்டும் சரணாகதி பண்றதாக இல்லாமல் தன்னுடைய உரிமையை பாராட்டிண்டு தான் மட்டும் சரணாகதி பண்ணுகிறாள் அப்படிங்கிற விஷயமா மட்டும் இல்லாமல், இந்த உரிமை வாஸ்தவத்தில் பார்த்தேன்னா எல்லாருக்குமே பெரிய பெரிய வார்த்தை. அது இந்த உரிமை ஜீவமாத்திரனுக்கு உண்டு என்கிறது தாயாரோட அபிப்பிராயம். நான் சொல்லக்கூடாது, இல்லை ஜீவமாத்திரனுக்கு, ஜீவமாத்திரனுக்கு என்ன உரிமை உண்டு அப்படின்னா, நாம் யாருமே அவருக்கு ஆட்பட்டவர்கள் தான். ஜீவனுக்கு டெஃபனேஷனே இதுதான். உடையவர் பிரகாரம் ஜீவனுடைய ஜீவத்வம்னு ராமானுஜருக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லை. இது ஜீவனுடைய ஜீவத்துவத்தை சாங்கியர்கள் சொல்றா, நையாயிகர்கள் சொல்றா, எல்லாரும் சொல்றா. எல்லாரும் பொதுவா ஒன்னு ஒத்துக்கிறா, ஜீவன் சுத்தமானவன், நித்தியமானவன், சுத்த புத்த நித்திய ஸ்வரூபம், எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப உயர்ந்த விஷயம், உயர்ந்த விஷயம். இந்த ஆத்மா இருக்க, இது சுத்தமானது அப்படிங்கிறதையும் சின்மாத்திரமானதுங்கிறதையும் ஞானஸ்வரூபங்கிறதையும் எல்லாரும் சொல்றோம். எல்லா தரிசனங்கள்லையும், அநேகமா எல்லா தரிசனங்கள்லையும், எல்லா சித்தாந்தங்களையும் உள்ள விஷயம். ராமானுஜர் என்னத்தை கொண்டு வந்தார் என்று பார்த்தால், பகவத் சேஷதைக ரசம் நிர்ணயம் பண்ணார் இந்த ஜீவத்வத்தை. அதாவது எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருத்தல். இவன் ஜன்மா எடுத்தான் என்றால் பகவத் சேஷமாக இவன் இருக்கிறான். ஜன்மா எடுத்த மாத்திரத்துல போறோம், இவனுடைய சொரூபம் அவனுக்கு ஆட்படுதல். ஆட்படுதலே ஆனந்தம், ஆட்படுதலே ரசம். அதை ஒரு சாதனையா சொல்லாம அது இவன் சொரூபம்னு நிர்ணயம் பண்ணிவிட்டார், நிர்ணயம் பண்ணிவிட்டார். அப்போ அவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறது தான் இவன் சொரூபங்கிற பட்சத்துல, நாம் யாருக்குமே அவரை பார்த்து என்னையும் அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு. அதனாலதான் அத்தனை கோடி வானராளுமே அந்த உரிமையில எங்களையும் அழைச்சிட்டு போங்கோ பட்டாபிஷேகத்துன்னு கேட்டான். விமானத்துல அழைச்சிட்டு வந்தார். நம்மளை அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு கேட்ட பிளைட்ல ஏத்தி அழைச்சிட்டு போவாராம். சமர்த்தராமதாஸ் ஒரு பாட்டுல சொல்றார், ஒரு பாட்டுல சொல்றார், இந்த வானராள மனசுல வச்சிருந்து யாருக்குமே அதுல உரிமை உண்டு. அதனாலதான் சீதா இப்படி சொன்ன உடனே அதுக்கு லட்சுமணனுக்கு வழிவகுத்து, அவன் வாசல் நின்று கேளுந்துருந்தான். அப்போ எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு லட்சுமணர் கிளம்புறாரு இல்லையா, நம்மளாம் அவரோட பரிகிரகம் அப்படின்னு சீதம்மா சொல்றான். சீதம்மா தான் சொல்லணும், சீதம்மா தான் அவர் சொல்லணும். அவர் இருக்காரே, ராமச்சந்திர பிரபு இருக்காரே, லேசுப்பட்ட ஆள் இல்லை.
யதார்த்தம் என்ன அப்படின்ன அந்த ராமச்சந்திர பிரபு சீதம்மாவுக்கே உரியவர். அது அவருக்கு பெருமை வேற, ஏகபத்னி விரதன் அது இதுன்னு சீதையால பொசஸ் பண்ணப்பட்டவர் ராமர், சீதம்மாவுக்கே உரியவர். நம்மெல்லாம் யாரு அப்படின்ன, நம்மெல்லாம் சீதாதேவியை ஆசிரியச்சவர், சீதாதேவிய சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஆஞ்சநேய சுவாமி மம மைத்திலாத்மஜா அப்படிங்கிற பதத்தை போட்ட சுந்தரகாண்டத்துடைய கடைசி ஸ்லோகம். எப்படிதான் இந்த பதம் வந்து விழுந்ததோ சுவாமிக்கு எழுத்தாப்லயே, ராமச்சந்திர பிரபுக்கு எழுத்தாப்லயே, கண்டேன் சீதையின்னு நிவேதனம் பண்ற இடத்துல, தேவி எப்படி இருக்கான்னு சொல்ற இடத்துல, ஜகாம அபாப சாந்தி மம மைத்திலாத்மஜா. இந்த மம மைத்திலாத்மஜாங்கிற இடத்துல உள்ள மமங்கிறத அந்த ஸ்லோகத்துல வேற எங்கேயுமே சேர்க்க முடியாது, அதுக்கு ஒரே அர்த்தம் தான் மன்னியாகும். வெவ்வேறு இடத்துல சேர்க்கிறேன் வேறு அப்படின்னு சில பேர் திண்டாடி சேர்க்க முடியல அப்படின்ன உடனே அர்த்தத்தையே மாத்தியும் பண்ணிருக்கா, மாத்தி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ராமர் கிட்டக்க போய் ப்ரொக்ளைம் பண்றாரு மம மைத்திலாத்மா ஜகாம சாந்தி மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததாபி பீடிதா. ஜகாம சாந்தி மம மைதிலாத்மஜா மம மைதிலாத்மஜா. அந்த இடத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அடியனோட பார்த்தான்னா மை மதர் சீதா அப்படின்றோம், அனுமானோட ப்ரக்ளமேஷன். அந்த பாவத்தை எடுத்து காட்டணும். ராமர் அப்படின்னு மம மைதிலாத்மஜான்னு சொல்றார் உரிமையா. ராமர் யாரு அப்படின்னா குசலி தவகா குஸ்தா, அவர் சீதம்மாவோட தான், சீதாஸ் ராமா, அவர் சீதம்மாவோட தான், குசலி தவகாபுஸ்தா சீதம்மா அப்படின்னு நம்ம மைத்திலா. அப்ப என்ன ஆறுது அப்படின்ன, சீதக்கே உரிய ராமரை அவ என்ன பண்றா அப்படின்ன, அவளுடைய பரம கருணையினால இந்த ஜகத்துக்கும் ஷேர் பண்ற, ஜகத்துக்கும் வாரி வழங்குற அதை காட்டுற கட்டம் தான் இது. ஏதோ தான் சரணாகதி பண்ணா தான் காட்டுக்கு போறா அப்படிங்கறதோட நிக்காம ராமரை பார்த்து சொல்றாளா ராகவ சதகத்துல, அதை எடுத்து காட்டுறா வால்மீகாமணியும் அது இன்பிட்டின் இந்த வேர்ட்ஸ் இருக்கு. பக்தாம் பதிவிரதான்னு சொல்லும் பொழுதே அங்க அது துணிக்கிறது இல்லாத போன தன்னை பக்தாம்னு சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவளுக்கு. பக்தாங்கும் போதே அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல வரப்போற வந்துட்டு இருக்கிற எல்லா பக்தானும் அதுல அடக்கம், அதனாலதான் பக்தாம்னு தன்னையே சொல்லி காட்டுறா. உங்களை மாதிரி நானும் பிரபு தான், ஈஸ்வரி தான், உங்க சகி, உங்களோட பிரேயசி, அதனால என்ன அழைச்சிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லலை. இந்த பக்தாம் பதிவிரதாம் தீனாங்கிறதுல உள்ள பக்தாங்கிறதுக்கு வியாக்கியானம் மாதிரி இங்க என்னைக்குமே இங்க சதகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வந்து வால்மீகியினுடைய வாக்கியங்கள் வந்து அங்க என்ன பேசினாலோ அது இருக்கும் சதகத்துல, அந்த பேசினத்துக்கு பின்னாடி என்ன பாவமோ அது இருக்கும், அந்த பாவத்தோட பாக்குறதுக்காக சதகம் ராகவ சதகம். அந்த பின்ன அந்த ஹிடன் பாவம், இந்த ஹிடன் பாவத்தையும் பேசினாளான்னு கேட்கக்கூடாது. பின்ன என்ன அப்படின்னா, அங்க ஒரு வார்த்தை அங்க அது பேசினானா அதுக்கு அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் உண்டு, அந்த அர்த்தங்கள் அந்த பாவங்களை எடுத்து அள்ளி கொடுக்குறாரு. பக்தாம் பதிவிரதான்னு அங்க வாக்கியம், அதை விளக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னா, நிஜ பரிகிரகம் இமம் ஜனம், உங்க பரிகிரகத்தை நீங்க கைவிட மாட்டேளே, அது கருணாபாத்திரமாச்சே, உங்களுக்கு கருணாபாத்திரமாச்சேன்னு மொத்த பக்த பரிவாரத்துக்கு ராமர அள்ளி கொடுத்துட்டா சீதாதேவி. ரொம்ப அருமை. வனவாசமா இருந்தாலும் எனக்கு பேரின்பம் அதுதான், ஏன் அப்படின்ன உங்களோட கூட இருக்க. பக்தவத்சல நிஜ பக்தாம் அபலாம் பிரேமஸ்வரூபாம் பஜமாம் சுசீலாம்
പ്രേമ സ്വരൂപം ഭജമാം സുശീല പ്രിയദർശന அபலாம் பிரேம சுரூபாம் அபலாம் என்று தன்னுடைய தைன்ய நிலையை சொல்றார். அபலாம் என்றால் பலம் இல்லாதவள் அர்த்தம். ஒரு க்ஷணமும் உங்களுடைய விரகத்தை தாங்க முடியாதவள் என்ற அர்த்தம். அபலாம் அபல நிலை அப்படிங்கிறார் இல்லையா, அது ஒரு விதமான சரணாகதி. அவல நிலைக்கு ஆர்த்தி பிரபத்திங்கிறாளே, அவல நிலைக்கு போயிடுது. ஏன் அப்படின்னா அவர் ரட்சிக்கிறார், அவர் ரட்சிக்கிறார். இந்த ரட்சை அப்படிங்கிற உரிமையை அவர் ஒருவருக்கே கொடுக்கிறது. ஆச்சரியமான விஷயம் அது. நிஜபக்தாம் அபலாம், தங்களுடைய பக்தை. அருமையான வார்த்தை. நிஜ என்ன, தான் அர்த்தம் இதுல சம்ஸ்கிருதத்துல. அத வேற எதுக்கோ உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் தமிழ்ல. நிஜங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல எதுக்கு உபயோகப்படுத்துறோம், தமிழ்ல நிஜங்கிறதுக்கு உண்மைங்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கும். ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தாங்கிறத உண்மைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் தமிழ் வர. சம்ஸ்கிருதத்தில் உள்ள நிஜங்கிறது தாங்கிறத குறிக்கும். அந்த தாங்கிறத உண்மைன்னு தெரிஞ்சின்ற தமிழை நிஜங்கிறத உண்மைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கான். ஆச்சரியம், இவ்வளவு நேச்சுரலா வேதாந்தியா இருக்கும் தமிழ அப்படிங்கிறது பெரிய விஷயம். திடீர்னு இப்ப தோன்றது சொல்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நிஜபக்தாம் அபலாம், இது தமிழ் நிஜம்னு எடுத்துக்கலாம், சம்ஸ்கிருத நிஜம்னு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். நிஜமான பக்தை, தங்களுடைய பக்தை. நிஜபக்தாம் அபலாம். அப்ப என்னென்ன ராகவா சரணம் அப்படின்னு ரொம்ப யோக்கியத உடையவா கூட அவருக்கு எழுத்தாப்புல ஒரு அவல நிலைக்கு வந்து நில குழஞ்சுடுவாளாம். நில குழஞ்சு சரணாகதி பண்ற பெரிய பாக்கியம் இல்லையா. அவர்கிட்ட போய் லிஸ்ட் போடுறது இல்ல, எனக்கு அது இருக்கு இது இருக்கு அது இருக்கு அதனால காப்பாத்தியாகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றது இல்ல, அப்படியே அவர் சரணத்துல விழுந்துடுறது. இங்க இது இருக்கு அது இருக்குன்னு என்னென்ன யோக்கியத்தான் சொல்றாளோ அதெல்லாம் எதுக்கு இருக்கு தெரியுமோ, அதெல்லாம் எதுக்கு இருக்கு தெரியுமோ. இது இருக்கு அது இருக்குன்னு கார் இருக்கிறது மோர் இருக்கிறத பத்தியே பேச்சே இல்லைங்க. இது இருக்கு அது இருக்குன்னு நான் என்னத்த சொல்றேன் அப்படின்னு, கர்மயோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, தியான யோகம் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு இது இருக்குங்கிற பெரிய இத்தனை சாதனை பண்ணிருக்கேன், அவ்வளவு சாதனை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற இவ்வளவு சாதனையும் எதுக்கு இருக்கு தெரியுமோ. இத்தனையும் ஒண்ணுக்குதான் இருக்கு. எதுக்கு இருக்குன்னு ஈகோ பிளாஸ்ட், அதுக்குதான் இருக்கு, அதுதான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது கடைசியா எத்தனை இருந்தாலும் ஈகோ பிளாஸ்ட் மட்டும் எங்க இருக்குன்னு அடியேன் அகிம்சனம், என்னிடத்துல எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சரணத்துல விழுதுல தானே ஈகோ பிளாஸ்ட் இருக்கு என்னும் பொழுது அபலாங்கிற சொல்லுக்கு அப்பேற்பட்ட அர்த்தம். நிஜபக்தாம் அபலாம் பிரேமஸ்வரூபாம், அப்பேற்பட்ட என்னை பஜ
நான் உங்களை பஜிக்கிறேன்னு சொன்னாம அதுதான் பிரேயசிங்கிற ஸ்தானம். நான் உங்களை பஜிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பஜியுங்கள் அப்பேர் அப்படி கிடைப்பா உங்களுக்கு கிடைப்பாள் மாதிரி அது மாதிரி கிடைப்போம். சீதா மாதிரி ஒரு பத்னி ராமராவே இருக்கட்டுமே கிடைப்பாளா? அதனால நிஜ பக்தாம் அபலாம் பிரேமஸ்வரூபாம் சுசீலாம் பிரேமஸ்வரூபையாகவும் இருக்கிறவள், அகிஞ்சனையாகவும் இருக்க நிஷ்கிஞ்சனையாகவும் இருக்கக்கூடியவள், நிஜ பக்தையாகவும் இருக்கிறவள், சுசீலையாகவும் இருக்க. சில பேர்ல சீலம் இவ்வளவு இருக்கும், சீலம் இருக்காது. இப்படி ஒரு உத்கர்ஷமான பிரேமம் இருக்கும், ஆனா வெளியில பார்த்தேன்னா ஒரு பண்பா பழக தெரியாது. சில பேர்கிட்ட வந்து வெளியில பண்பா பழகிடுவா, உள்ள பிரேமம் இருக்காது. எல்லாம் பொருந்தியவில்லையா சீதை? இவ்வளவு பொருந்தி நான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கேனே, உங்க பாக்கியம். சீதை இப்படிலாம் பேசல, அதாவது என் பார்வையில பேசுறேன். சத்தியசந்தா மகாபாகியந்தான வாக்கியம், மகாபாக உங்க பாக்கியம் இப்படி அமைஞ்சிருக்கேனே, என்னை நீங்கள் பஜியுங்கள். பஜமாம் சுசீலாம் பஜியுங்கள்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? அவர் சொல்ல முடியுமா? உதாரசீலையா இருக்கக்கூடிய என்னை பஜியுங்கள். பிரிய தரிசனா தே திவ்யாம் லீலாம், உங்களுடைய திவ்யமான லீலையை உலகமே காணட்டும். என்னை அழைச்சிருந்து போங்கோ, உலகமே நீங்கள் செய்ய போற ஆச்சரியமான சரித்திரத்தை லீலையை காணட்டும். லீல என்ன? பொதுவா லீலேன்னு பண்றது எல்லாமே யாரையா படுத்துருக்கணும், எங்கேயாவது எதையா பண்ணிட்டு சரி ஆர்மி இப்படி டபாலும் இழுத்துட்டு ஏ ஏன் இருக்கிற அப்படின்னு கேட்டு கேட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம கோலாகலம் என்ன நல்ல சும்மா விளையாட்டு, விளையாட்டுங்கிறது அங்கே தானே வரும், விளையாட்டுங்கிறது அங்கே தானே வரும். அது மாதிரி இல்லாம இந்த லீலை விசித்திரமான ஒரு லீலை. என்ன லீலை அப்படின்னு? கருணையை ஆதாரமா கொண்ட லீலை. கருணாமூலாம் லீலாம் லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபையா லோகசிய பக்திங் பராம் தாத்தும். ராமச்சரித்திரம் அப்படிங்கிற லீலை கருணையை மூலமாக கொண்ட லீலை. பஷ்யத்து லோகா மத்தவாளை டாமினேட் பண்றதுக்காக லீலை உண்டு, மத்தவாளை அடக்கிறதுக்கு லீலை உண்டு, மத்தவாளை ஹர்ட் பண்றதுக்கு கூட லீலை உண்டு. இதெல்லாம் சாடிசமோட அம்சங்கள். கருணையினால லீலை பண்றதுங்கிறது ஞானாம்சம், விஸ்டமோட அம்சம். ஞானிகள்லாம் கூட லீலை பண்ணுவாங்க, அவதார புருஷால் பண்ற லீலை. இப்ப பிரபு செய்யக்கூடிய லீலை அதை பத்தி சொல்லும் பொழுது வெறும் லீலாம் விட்டுடாம அதுக்கு விசேஷணத்தை போட்டார் பார்க்கணும். கருணா மூலாம் லீலாம், கருணா மூலாம். இங்க வேற விஷயம் ஞாபகம், தயா சதகத்திர சுவாமி தேசிகன் கருணையினால ஜகத்தை சிருஷ்டிச்சார் பகவான், தயே நீதானே ஜகத்தை சிருஷ்டிச்சதுக்கு காரணம் அப்படிங்கிறார். பாதராயணர் பிரம்மசூத்திரத்துல லோகத்தை சிருஷ்டிச்சதுக்கு லீலை தான் காரணங்கிறார். லோகவத்து லீலா தெய்வம், லீலையா கருணையா ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா, ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா அப்படின்னா கருணாமூலாம் லீலாம், கருணைய ஆதாரமான கொண்ட லீலையினால பகவான் லோகத்தை சிருஷ்டிச்சார். சிருஷ்டிச்ச லோகத்துல அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணி அந்த திவ்ய லீலைகளை லோகத்துக்கு காட்டுறார். அதுக்கும் காரணம் என்னென்ன? கருணை. அந்த கருணையினால காட்டுறார். இந்த கருணையையும் லீலையையும் அழகா சமன்வயப்படுத்துற அழகு இங்க. பிரிய தரிசனா தே திவ்யாம் லீலாம் பஷ்யத்து லோகா கருணாமூலாம் என்று இந்த கீர்த்தனை பூர்த்தியாகுது. சீதாவல்லபலால் கீ ஜெய்.